அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நூலகத்தில் ஒரு கிளர்க்கு வேலை பெற வச்சுருக்காங்க. நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் மட்டும்தான் இருக்குதானா? கிடையாது. மொத்தமாக 23 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாமே குரூப் சி போஸ்ட்டு கீழே வருங்க. இந்த பதவி கீழே வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு எலிஜிபிள் தான். ஆரம்ப சம்பளம் ஒரு 25,000 போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியாகும். ஸோ மொத்த விவரத்தையுமே பார்க்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, மொத்தமாக என்னென்ன மாதிரினா போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, கல்வி தொகுதி என்ன, எப்படி சிம்பிளாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஷோ பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டி ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா. இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தமாக 23 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சீனியர் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் கொடுத்துருக்காங்க, டிரைவரு, லைப்ரரி கிளர்க்கு இந்த போஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 23 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லெபார்ட்டரி அட்டண்டன்ட், ஸ்டோர்மேன், டெக்னிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் அப்படிங்கிற இந்த போஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டாக வந்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற எந்த போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 19,500, அதே மாதிரி 19,900, 18,000 இந்த மாதிரி சேலரி வந்து போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியாகுது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் 25,500 பேசிக் பே கொடுப்பாங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. 1 இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஒரு போஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், இதற்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் பிஎஸ்சியில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு டைப்பிங் தெரியணும். ஸ்டோர் கீப்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 1 இயர் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸும் இதற்கு இருக்கணும். லைப்ரரி கிளர்க் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிருக்கணும், 1 இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் கவர்மெண்ட் லைப்ரரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தகுதிகள் வேரியாகுது. ஸோ ஒரு சில அப்ரண்டிஸ்லாம் வரும்போது, அதாவது கவர்மெண்ட் அப்ரண்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில ப்ரைவேட் அப்ரண்டிஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரும்போது அதெல்லாமே முடிச்சு வைக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் கேட்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் அதை வச்சு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மொத்த போஸ்ட்டுக்கான தகுதிகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எம்டிஎஸ்க்கெல்லாம் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்டர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். இது ஓன்லி ஜென்ரலுக்கு மட்டும்தான். இதே கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 4th வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லிங்க்ஸை நீங்கள் டச் பண்ணியே டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட்டு அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட், இதெல்லாமே வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதற்கான பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. அதாவது 10th 12th ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதற்கான லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியாகும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். இதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போட்டால் நான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் இதற்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதற்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி வேக்கன்சிஸ் கீழே வரக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் இங்கிருந்து தான் கொடுத்துருக்காங்க. சிஎம்இ அப்படின்னு வாங்க, ஓகேங்களா? இதற்கான எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் தாங்க இது. ஸோ அதாவது இந்த நோட்டீஸை முழுமையாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதற்கான அஃபீஷியல் பேஜ் தான் இது. இந்த பேஜில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு, என்னையிலிருந்து வந்து அப்ளை பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேண்ட் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு கேண்டிடேட்ஸ் அந்த அப்ளிகேஷன் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே படித்து பார்த்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு அக்ரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, அதற்கடுத்தது உங்களோட கேட்டகிரி அதாவது டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கடுத்தது அப்ளை கேன் லாகின் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஃபில்லப் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணும்போது. எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் ரிசப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நம்ம தமிழ்நாட்டிலே தான் ஜாப் லொக்கேஷன் இருக்குமானா கிடையாது, இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கலாம். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக நான் எங்கே வேணா போய் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதற்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும், உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நீங்கள் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.